பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ஷேப்பியர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ரூபாய் 50,000 முதல் ஆரம்பம். இன்றே உங்களது தோற்றத்தை எக்ஸ்பர்ட் உதவியுடன் மாற்றவும். உடனே முன்பதிவு செய்யுங்கள். அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. திரு எழிலரசன், நாலூருடைய கருத்தையும் கேட்டிருப்பீங்க. இப்போ 2026 தேர்தல் களம் கூட்டணி ஆட்சி அமையும்னு பாஜக ஒரு பக்கம் சொல்கிறாங்க. கூட்டணி நாங்கள் நிச்சயமாக இருப்போம், எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்பது என இந்த இந்த விவகாரத்தை தொடங்கி வைத்தது இல்லை இப்பொழுது மீண்டும் பேசுபொருளானது விசிகாவுடைய கருத்துக்கள் அடிப்படையில், அதை தொடர்ந்து காங்கிரஸுடைய தலைவருடைய பேச்சுக்கள் அடிப்படையில். இப்போ விசிகாவிலேருந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது எங்களுடைய லட்சியம், ஆனால் அந்த கூட்டணி திமுக கூட்டணி நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுக என்பது தனித்து நிற்குமா அப்படின்னு மீண்டும் மீண்டும் கேட்பதும், திமுக கூட்டணி பலத்தால் தான் மீண்டும் வெற்றி பெற்று வருகிறது ஆட்சி அமைக்கிறது என்று மீண்டும் மீண்டும் சொல்வதனுடைய பின்னணி என்ன, கள அரசியல் எப்படி இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும்? தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்ப இருக்கிற அரசியல் அது வந்து ரொம்ப யூனிக்கா நான் பாக்குறேன். என்னன்னா, இது வரைக்கும் நம்ம கடந்த 10 ஆண்டுகளை நம்ம பார்த்திருப்போம் எப்படி அரசியல் இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆளுங்கட்சி இருக்கும், ஒரு எதிர்கட்சி இருக்கும். ஆளுங்கட்சி வந்து எதிர்கட்சி ரெண்டு பேருக்கும் மாறி மாறி அறிக்கை போர் நடந்துகிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்த அரசியல். ஆனால் இப்போ சமீப காலமாக தமிழ்நாட்டு அரசியல் வந்து எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, திமுக வந்து அதோடைய அறிக்கைகளில் பார்த்தீங்கன்னா, அதனுடைய பேச்சு மேடை பேச்சுகள், அதனுடைய செயல்பாடுகள், மேடை பேச்சு சொல்கிறேன், நான் கருத்தியல் ரீதியான செயல்பாடுகளை சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா திமுக வந்து பாஜகவுக்கு எதிரானதாக இருக்கு. ஆனால் களத்தில் பார்த்தீங்கன்னா திமுக வந்து எதிர்கொள்கிற கட்சியாக இருக்கிறது அதிமுக. அதனால் ரெண்டு ரொம்ப யூனிக்காக இருக்குது நினச்சி பார்க்கறதுக்கு. அறிக்கைகளில் பேச்சுகளில் பாஜகவை எதிர்க்கிறாங்க, களத்தில் அவங்க எதிர்கொள்கிறது வந்து பாஜகவை கிடையாது, அதிமுகவை. ஸோ இப்படி வந்து ஒரு ஒரு அரசியல் காலகட்டத்துக்கு நம்ம வந்து தமிழ்நாடு வந்து சேர்ந்துருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து திமுக கூட்டணியில விரிசல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கடந்த ஒரு மாதமா அந்த அப்படி ஒரு பேச்சு அரசியல் அரங்கங்கள்ல இருக்கு. ஆனா எந்த ஒரு திமுக தலைவரும் அதற்கான ஒரு பொடி வச்சு பேசுவது போல கூட ஒரு பேட்டிகள்லையோ உரைகள்லையோ அதை நம்ம பார்க்க முடியல. இன்னைக்கு கூட விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு, பிளவு என்பது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எதிர்பார்ப்பு தான், உண்மை இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து முத்தரசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி சிபிஎம்ல விளக்கியிருக்காங்க. இப்போ எல்லா கட்சி கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மறுக்கிறாங்க. எனக்கு முன்னாடி பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர் சொன்ன மாதிரி, கூட்டணி வச்சிட்டாலே வந்து எந்த ஒரு கருத்தையும் ஆளுங்கட்சிக்கு வந்து சுட்டி காட்டக்கூடாது, இல்லை ஒரு கோரிக்கைகளை வந்து எழுப்பக்கூடாது அப்படின்னு கிடையாது. கூட்டணி இவங்க அவர் அருமையாக சொன்னார், எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்களை வந்து செய்யக்கூடிய வேலையை கூட்டணியில இருந்துகிட்டே நாங்கள் செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து ஒரு சில கோரிக்கைகள் வருது, ஒரு டிமாண்ட்ஸ் இருக்கு, இல்லைன்னா இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு வரும்பொழுது, அவங்க தனி கட்சி இல்லைங்களா, தனி கட்சி வச்சிருக்காங்க, தனி சின்னம் வச்சிருக்காங்க, தனி தலைவர்கள் எல்லாமே தனித்தனியா இருக்கும் போது அவங்களுக்குன்னு ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும், கோரிக்கைகள் இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள்ட எழுப்புறது வந்து ஒரு சாதாரணமான ஜனநாயக பூர்வமான நிகழ்வு தான். ஸோ அது வந்து கூட்டணியில விரிசல் அப்படின்னு பாக்குறது வந்து எனக்கு அது எப்படின்னு புரியலை. ஏன்னா அது வந்து களத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், பேட்டி கொடுக்கக்கூடிய தலைவர்கள் வந்து அதை வந்து ஒரு ஒரு சுசுகமா கூட அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க, வலுவாம இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது அது எனக்கு தெரிஞ்சு ஒரு தேவையற்ற ஒரு இதாக தான் நான் பாக்குறேன். அடுத்து வந்து பாஜகவுடைய கள அரசியல், அது பொறுத்தவரை இப்போ நீங்க சொன்ன மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா ஆட்சி அமையும் அப்படின்னு சொன்னதுலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி கூட்டணி அரசு தான் தமிழ்நாட்டில் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அமைச்சு ஆட்சி அமைச்சாலும் அது கூட்டணி ஆட்சியாக இருக்கும், எந்த ஆட்சி அமைச்சாலும் அது கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்லாஷ் போட்டிங்கனாலே அப்புறம் அது நீங்கள் உங்களுடைய இது குறையும் தானே அர்த்தம். அப்போ வந்து அது மாதிரி அவங்களுடைய நிலைமை வந்து தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து இப்போ என்னை பொறுத்தவரை வந்து ஒரு பெரிய கூட்டணி தொடர்பான சலசலப்பு வந்து ஒரு பெரிய அளவில் இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கு அடுத்து வந்து இன்னொன்று, நம்மளுடைய கலை அவர்கள் சொன்னாங்க, அரசியல் விமர்சகர் கலை சொன்னாங்க, திமுகவும் பாரதிய ஜனதாவும் வந்து நெருங்கிட்டு இருக்க மாதிரியா போற மாதிரி ஒரு காட்சி தென்படுது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது புரியல, திமுகவுடைய அரசியல்ன்றது வந்து பாஜகவுடைய எதிர்ப்புல தான் அவங்களுக்கு கெயின் இருக்கு.
அப்படி இருக்கும் அரசியல். அதான் ஓட்டு வரணும் திமுக அப்படின்னா அது வந்து பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதன் மூலமா தான் அவங்களுக்கு ஓட்டு வர முடியுமே தவிர வேற கிடையாது. அதானே யதார்த்தம். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய நெருக்கம் காட்டணும், ஆளுநரோட நெருக்கம் காட்டணும், இல்லைன்னா பாஜகவோட நெருக்கம் காட்டணும் அப்படின்னா எதுக்கு அவங்க அரசியல், அவங்களே அவங்களுடைய அரசியல் வீழ்ச்சிக்கு அவங்களே வழிவகுத்துப்பாங்களான்னு எனக்கு அது தெரியல. எதற்காக அப்படி செய்யணும்? ரெண்டாவது, சனாதனத்தை வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கார். ஏற்கனவேவும் பேசினார். இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட திண்டுக்கல்ல பேசும்போது நான் வந்து மன்னிப்பு கேட்க முடியாது அந்த கருத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வந்து பாரதிய ஜனதாவுடைய தலைவர்களுக்கு வந்து உடன்பாடான கருத்துக்களை எப்படி அவங்க வந்து நெருக்கம் வர்றதுக்கு எப்படி அவங்க ஒத்துப்பாங்க, எப்படி நெருங்கி வருவாங்க? இப்போ பாரதிய ஜனதா கூடிய தலைவர்களை வந்து நான் அவ்வளவு கொள்கையில வந்து வீக்கானவங்கள நான் பார்க்கல. திமுக கூட வந்து சேருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம். எனவே வந்து பாரதிய ஜனதாவுடைய தலைவர்களுடைய கொள்கைக்கும் விரோதமா இருக்காங்க. ரெண்டாவது, அவங்க வந்து பாரதிய ஜனதாவை ஆதரிக்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கும். எனவே அந்த இணைஞ்சு போறாங்க அப்படின்றதுக்கான அந்த பேச்சுக்கே எனக்கு தெரிஞ்சு திமுக இடம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எனவே அந்த வந்து சுத்தமா நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம். ஒவ்வொரு கட்சியும் ஒரு யூனிக் ஓட் பேங்க் இருக்கும். திமுகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குன்னா அது எது அடிப்படையில் அந்த ஓட் பேங்க் அவங்க ஃபார்ம் பண்ணிருக்காங்க, எது அடிப்படையில் அது கட்டப்பட்டிருக்கு வந்திருக்கு, அது வந்து இவங்க சாரி ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஒரு கொள்கையை முன்னிறுத்தி அதை வச்சு கட்டியிருக்காங்க. அந்த கொள்கையை வந்து பிஜேபி அவங்க எடுத்திருக்காங்க. அதுவும் ரொம்ப நீண்ட காலமா அந்த ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க. அதை வைத்து அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் வந்திருக்கும் போது அதையே அவங்க எதுக்கு உடைக்கணும்? ரெண்டாவது, 2026 தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி நாங்கள் தனிச்சுதான் இருப்போம் சொல்லிட்டாங்க. விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் நாங்கள் தனிச்சு தான் நிற்க போகிறோங்கிறது கிட்டத்தட்ட அவங்க அவருடைய செய்தி தொடர்பாளர்கள் சொல்கிறது தனிச்சு தான் நிற்க போகிறதா சொல்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு கட்சி தனிச்சு நிற்க போகுது. அடுத்த கூட்டணின்னு பார்க்குறப்ப திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, பாஜக அல்லது பாஜக அதிமுகவோடு கூட்டணி சேருவதற்காக உறுதியான எந்த வாய்ப்பும் இல்லை, இருக்கலாம், இப்படி தான் இருக்குது. 5 முனை போட்டி என்று வச்சுக்கொள்ளுங்க. இப்போ 5 முனை போட்டி இருக்கிற இந்த சூழலில் பாஜக எதிர்ப்பு என்பதை திமுகவை போலவே அதிமுகவும் கையில் எடுத்திருக்கிறது. அப்படி இருக்கிற சூழலில் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் சித்தாந்த ரீதியாக பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள், இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகள், மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் அதிமுகவுக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் சொல்கிறாரு, பூக்களை தேடி வர வண்டுகளை போல எங்களை தேடி கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கு அதிமுகவுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் சொல்கிறாரு, நிச்சயமாக திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படும், கட்சிகள் சில அங்கேருந்து வெளியேறும் சொல்கிறாரு. முதலமைச்சர் வந்து அவர் சமீபத்தில் பேசின ஒரு நிகழ்ச்சியில கூட சொன்னார், இது வந்து கொள்கையின் அடிப்படையில் கட்டப்பட்ட கூட்டணி அப்படின்னு அவங்களுடைய கூட்டணிக்கு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. ரெண்டாவது, அவங்க கூட்டணியுடைய ஓட் பேங்க், நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது அவங்களுடைய ஓட் பேங்க், எதை வச்சு அந்த ஓட் பேங்க் கட்டப்பட்டிருக்கு? ஏடிஎம்கேட ஓட் பேங்க் வந்து ஆன்டி பிஜேபின்ற அந்த பிளாட்ஃபார்ம்ல ஏடிஎம்கேட ஓட் பேங்க் கட்டப்படலை, ஓகேங்களா? அதே மாதிரி மற்ற கட்சிகளுடைய ஓட் பேங்க் வந்து வெவ்வேறு காரணங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு வாக்கு வங்கி இருக்கு. ஆனால் திமுகவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய எட்ஜ், அதாவது அவங்க வந்து இன்னைக்கு மேலே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த மார்ஜினை நிரப்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த ஆன்டி பிஜேபின்ற சென்டிமெண்ட்லேருந்து வந்தவங்க தான் அவங்களுக்கு அந்த இதை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க மேலே போகிறதுக்கான அந்த வாக்கு சதவீதத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சதவீதத்தை வந்து எதுக்காக அவங்களே சிதைத்துக் கொள்வாங்க அப்படின்னு எனக்கு அது புரியவே இல்லை. அப்படி யாராவது ஒரு அரசியல் தற்கொலை முடிவாக தான் அப்படி இருக்க முடியும், அவங்க வந்து பாஜக கூட நெருங்குறது அப்படின்றது. அப்படி யாருமே அந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது, இங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து இதே ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க, அதனால வந்து ஏடிஎம்கே கூட போக மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டு வந்து ஏடிஎம்கே எடுத்திருக்காங்க, ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டுக்காகவே இவங்க அங்கே போவாங்க அப்படின்னா அந்த ரெண்டுல வந்து யார் வலுவான ஆன்டி பிஜேபி கருத்துக்களை வெளியிடுறாங்க அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இப்ப வந்து பேசும்போது சொன்னாங்க, ஆளுநருக்கு எதிராக ஒரு கடுமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை 2 நாளைக்கு முன்னாடி சிஎம் வெளியிட்டாரு. அதே அளவுக்கு அதே பிரச்சனை அதே இதுல வந்து டோன் டவுன் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஏடிஎம்கே தரப்புலேருந்து வருது. இப்போ இதை பார்ப்பாங்க இல்லைங்களா, யார் வந்து ஸ்ட்ராங்கான ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்றதுல. ஸோ அதனால வந்து நம்ம அதை அப்படிலாம் வந்து அவங்க ஏடிஎம்கே வந்து பிஜேபி எதிர்க்குது அதனால இங்கே இருக்கக்கூடியவங்களாம் அங்கே போயிடுவாங்க அப்படின்னு
இரண்டாவதுங்க, இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய கொள்கை பின்புலம் கொண்ட கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, இப்படி ஏதோ லேசா சொல்லி அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து எவ்வளவு அவங்களுடைய வரலாறு, அதுக்குன்னு ஒரு ஹிஸ்டரி இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லைங்களா. அதை கடந்து கள அரசியல்ல கள யதார்த்தம் என்று பார்க்கின்ற பொழுது, காலை வரை கூட்டணி பேசிவிட்டு இரண்டு மூன்று சீட்டுகளுக்காக கூட்டணி மாறிய காட்சிகளையும் தமிழ்நாடு பார்த்தது. அது வந்து மாநாட்டுல கட் அவுட் எல்லாம் வச்சு அவர் வருவாரெல்லாம் அழைப்புதல்ல பேரெல்லாம் போனதுக்கு அப்புறம் கூட்டணி மாறிய தலைவரை மாறி சந்திச்ச நிகழ்வுகளும் தமிழ்நாடு பார்த்தது. அப்ப அணிமாற்றம் என்பது புதிதெல்லாம் இல்ல, அரசியல் இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு சொல்றாங்க. வந்து சீட்டுக்கு இல்ல இல்ல சீட்டுக்கான பேச்சுவார்த்தைகள், எவ்வளவு இடங்களுக்கான பேச்சுவார்த்தை நடக்கும் போது அதுல நடக்கிறது, அது அதை பத்தி நான் இப்ப பேசல, என்ன நிலைமையோ அதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஏற்கனவே எல்லாருக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்கு, யார் எடுத்து பார்த்தாலும் எந்த கட்சிக்கும் ஹிஸ்டரி இருக்கதான் செய்யுது. நம்ம வந்து இன்னைக்கு வந்து வெற்றி பெறுவதுக்கான எல்லாம் பாப்பாங்க, யாரு வந்து தேர்தல்ன்றது வெற்றி பெறுவதற்கான விளையாட்டு தானே, வெற்றியும் பெற வேண்டும், தங்களுக்கு ஆட்சியில் பங்கும் அதிகாரமும் வேண்டும் என்றும் தலைவர்கள் நினைப்பது, அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் நினைப்பதும் அதுவும் இயல்புதானே. அந்த வகையில் தான் யார் நம்மளுக்கு கூடுதல் இடம் கொடுப்பாங்க, யார் நம்மளுக்கு கூடுதல் ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்க என்கிற ஒரு நிலை வருகிற பொழுது அப்படி ஒரு நிலைப்பாட்டில் எடுத்து மாறலாம்ல. திரு எழிலரசன், சார் அவங்க நம்ம குமார் சார் சொன்னாங்க நீங்க மது ஒழிப்பு சொல்றீங்க ஆனா கூட்டணியிலே இருக்கீங்க, இது ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சிக்குன்னு சொல்லி ஒரு அடிப்படை கொள்கை இருக்கும், எந்த ஒரு கட்சிக்கும் ஒரு பிரதான கொள்கை இருக்கும், அந்த பிரதான கோரிக்கை தான் அவங்களுக்கு முக்கியமா இருக்குமே தவிர, அதை தாண்டி இருக்கிற எல்லா கொள்கையும் அடிப்படையா வச்சுக்கிட்டு இது இருக்கும் போது நீங்க இருக்கீங்க, இது இருக்கும் போது நீங்க இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அந்த கட்சிக்குன்னு இருக்கக்கூடிய அடிக்கட்டும் அடிப்படையான கொள்கைக்கு முரணா அவங்க இருந்தாதான் நீங்க இந்த கேள்வி, இந்த குவஸ்டினே அங்க வரும், ஏன் வந்து உங்க அடிப்படை முரணா இருக்கக்கூடிய கட்சியோட ஏன் கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க முடியுமே தவிர, ஆயிரம் கொள்கைகள் ஒரு கட்சிக்கு இருக்கும், அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொள்கைக்கும் அவங்க முன்னெடுக்கும் போது இந்த கொள்கையை பேசுறவங்களுக்கு ஏன் நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்க முடியாது. வந்து அடிப்படையற்ற குற்றச்சாட்டை நான் பாக்குறேன்.